இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 5:12-21 வசனங்களை வாசிப்போம், பின்பு நாம் அதை தியானிப்போம். இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமான ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இந்த வேத வசனத்திலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது கிருபையின் பரிபூரணம். இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 5 நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தேவனிடத்தில் சமாதானம் கிடைத்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நாம் பாவிகளாய் இருக்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் இதில் பார்த்திருக்கிறோம். நமக்கு ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பதை குறித்து இங்கு பவுல் சொல்லி கொண்டு வருகிறார். இந்த ரோமரில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், எப்படி விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். யார் மீது விசுவாசம் வைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே. அவர் நமக்காக கொடுத்த அந்த இரட்சிப்பின் மேலாக, இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் மரித்தார், அவர் 3 உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அதை தான் ரோமர் 3 அவர் தெளிவாக இதில் சொல்லி கொடுத்திருக்கிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்படித்தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதாவது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நாம் பிழைக்கிறோம். அப்பொழுது நமக்கு இந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. இந்த கிருபையை நாம் அப்படி பெற்றுக்கொள்கிறோம். அதுவும் பாருங்கள், இந்த இடத்தில் 12 நாம் பார்க்கிறோம், மிகவும் அதிகமாய் கிருபை பெருகுகிறது என்று சொல்லி பவுல் இந்த இடத்தில் கிருபையை இந்த இடத்தில் மிக அழகாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் பார்ப்போம். எப்படி பாவம் பெருகிற்றோ அதைவிட அதிகமாக கிருபை பெருகியது என்று சொல்லி பவுல் இந்த இடத்தில் எழுதுகிறார். இந்த கிருபை பாருங்கள், பாவத்தை மேற்கொள்கிறது. அந்த பாவத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருந்தால், அதாவது பாவம் என்ன செய்தது, பாவம் முழு மனித குலத்தையும் சீரழித்தது, அது ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. ஒரு அழகாக இருந்ததை கூட அழகில்லாமல் அலங்கோலமாய் மாற்றியது பாவம் என்று பார்க்கிறோம். எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மிக அழகாக மிக அற்புதமாக தேவன் தன்னை போலவே அவனை உண்டாக்கி அவனுக்காக மிக அழகாக எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருந்தார். அவனோடு உறவாடுவதற்காக அவனுக்கு ஏவாளை அவர்
கொடுத்திருந்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி, இப்படி அந்த ஆதாமுக்கு என்னென்னலாம் தேவையோ, மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ, கர்த்தர் அந்த இடத்தில் எல்லாம் அவனுக்கு மிக அழகாக கொடுத்திருந்தார். மிக அற்புதமாக அவனுக்கு எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் பாருங்கள், பாவம் அந்த இடத்தில் வந்ததும் அவனுடைய வாழ்க்கையை அது சீரழித்தது. அந்த ஒருவன் மூலமாய், அவனுடைய மீறுதலின் மூலமாய், அவனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாய், ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக பாவம் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படியாமையின் மூலமாக வந்த அந்த பாவம் முழு மனித குலத்தையும் சீரழித்து விட்டது. அங்கும் பாருங்கள், ஆதாம் அந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டான். அந்த இடத்தில் சாபம் வந்தது. பாவத்திற்குரிய தண்டனை, மரணம் அவன் மேலாக வந்தது. அவன் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டான். ஆதாம் ஆவிக்குரிய மரணத்திற்குள் சென்று விட்டான் என்று பார்க்கிறோம். அந்த ஒருவனுடைய மீறுதலினாலே நாம் பார்க்கிறோம், பாவம் எல்லா மனிதர்களையும் ஆண்டு கொண்டது. இப்படி பாவம் சீரழித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்தில் பார்க்கிறோம், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் இருந்தது, இல்லாமல் கிடையாது, இருந்தது. நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் பாவம் செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி நியாயப்பிரமாணம் அப்பொழுது கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் எதை வலியுறுத்தியது, எந்த நோக்கத்திற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால், முதலில் நமக்குள் பாவம் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமாணம். எல்லா மனிதர்களுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. ஏனென்றால் ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக எல்லா மனித குலத்திற்குள்ளும் பாவம் வந்தது என்று சொல்லி சுட்டி காட்டியதற்காய் கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமாணம். எல்லா மனிதருக்குள்ளும் பாவம் இருக்கிறது, ஒன்று. இரண்டாவது, எந்த மனிதனும் தன்னுடைய சுய பலத்தினாலே இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. பாவத்திலிருந்து மீட்பை கொண்டு வருவதற்கு எந்த மனிதனாலும் முடியாது என்பதை காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமாணம். அதன் பின்பு நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, இந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமாணம். அதுதான் இந்த இடத்தில் 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், மோசே வரைக்கும் அந்த மரணம் இருந்தது. ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாக அது பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக முழு மனித குலமும் பாவத்திற்குள் சென்று விட்டது. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், நீ ஒரு பாவி, உனக்குள் பாவம் இருக்கிறது. இரண்டாவது, நீ உன்னுடைய பாவத்திலிருந்து நீயே வெளியே வர முடியாது, உனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து என்றும் ஒரே மனுஷராலே கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. எப்படி அந்த மீறுதலினாலே, அவனுடைய மீறுதலினாலே எப்படி பாவம் பெருகியதோ, அதே போல இயேசு கிறிஸ்தும் என்றும் ஒரே மனுஷனாலே பாருங்கள் நமக்கு கிருபை பெருகுகிறது என்று சொல்லி இங்கு பவுல் காட்டுகிறார். அதாவது மரணம் எப்படி வந்தது, ஆதாமின் மூலமாக மரணம் வந்தது. அந்த மரணம் எல்லோரையும் ஆட்கொண்டது. அதே போல இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்காகவும் அவர் ஒருவர் மரித்தார். அவர் மரித்ததின் நிமித்தமாக நம் எல்லோருக்கும் மேலும் இந்த கிருபை நம் எல்லோரும் மேலும் வந்தது என்று சொல்லி பவுல் இந்த இடத்தில் அந்த கிருபைக்குரிய மிக அழகான விளக்கத்தை இங்கு அவர் காட்டுகிறார். எப்படி கிருபையினுடைய சக்தி என்ன என்று பார்த்தால், எப்படி பாவம் ஒரு மனிதரை சீரழித்ததோ, குலைத்ததோ, அவனை நாசமாக்கியதோ, அவனை மரணத்திற்குள்ளாய் கொண்டு சென்றதோ, ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாய் அவனை கொண்டு சென்றதோ, ஆனால் இந்த கிருபை பாருங்கள், அவனை அதைவிட அதிகமாய் பெருகுகிற கிருபை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த பெருகி அந்த கிருபையினுடைய சக்தி பாருங்கள், அப்படி இருந்த ஒரு மனிதனை அது ஒரு மிக அழகாக மாற்றுகிறது. மரணத்திலிருந்து அவனை ஜீவனுக்குள் கொண்டு செல்கிறது. பாருங்கள், இதுதான் கிருபை. கிருபையினுடைய பரிபூரணம், அந்த கிருபையினுடைய பரிபூரணத்தை பெற்ற நாம் பாருங்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நாம் பாக்கியவான்கள்.
இந்த இடத்தில் மிக அழகாக பவுல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனத்திலையும் இரண்டிற்கும் வேறுபாடை காட்டி காட்டி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எப்படி பாவம் வந்தது, எப்படி ஜீவன் வந்தது, எப்படி ஒரு மனிதன் மேலாக நியாயத்தீர்ப்பு வந்தது, அந்த நியாயத்தீர்ப்பிலிருந்து எப்படி தேவன் நம்மை வெளியே கொண்டு வருகிறார், எப்படி கிருபையினுடைய வரம் நமக்கு கொடுக்கப்பட்டது, அந்த நீதியின் ஈவு, அந்த பரிபூரணம் எப்படி நமக்குள் வந்தது என்று சொல்லி அவர் மிக அழகாக சொல்கிறார். அந்த ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லார் மேலும் ஆக்கினை தீர்ப்பு வந்தது. நம் ஒரே ஒரு மனிதனாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும் நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அவர் பரிசுத்தர், அவர் தேவனுடைய குமாரர், அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் கீழ்ப்படிந்தார், அவர் மரண பரியந்தமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே, ஆதாம் கீழ்ப்படியவில்லை, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அதுதான் அந்த இடத்துல கீழ்ப்படியாமையினாலே வந்த பாவம், இங்கே அவர் கீழ்ப்படிதலினாலே வந்த நீதி. அந்த நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் கிருபையின் பரிபூரணத்தையும் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பெற்றிருக்கிறோம். அவரோடு சேர்ந்து நாம் ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி இங்கு பவுல் சொல்லுகிறார். ஜீவனை அடைந்து, ஏனென்றால் ஆதாம் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவன் ஆண்டு கொண்டது. அதை தான் இந்த இடத்தில் அவர் சொல்கிறார். எப்படி நியாயப்பிரமாணம் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி என்றால், நியாயப்பிரமாணம் கேட்டது, அது கேட்டுக்கொண்டே இருக்கும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், டிமாண்ட் பண்ணிச்சு. ஆனால் கிருபை பாருங்கள், நமக்கு எல்லாவற்றையும் அதுவே செய்து முடித்தது. இயேசு கிறிஸ்து நாம் செய்ய முடியாத அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் தம்முடைய மரணத்தினாலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரம்தான் அந்த நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்தார். அதைதான் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் மரணத்திற்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவனுடைய ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே, கீழ்ப்படியாமையினாலே எல்லோரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லோரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பாருங்கள், கிருபை. கிருபை என்றால் என்ன, நியாயப்பிரமாணம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் நல்லது, அது தேவனாலே கொடுக்கப்பட்டது. அது ஏன் கொடுக்கப்பட்டது? நீ ஒரு பாவி என்பதையும், உனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதையும், நீ வெளியே உன்னால் வர முடியாது என்பதையும் சுட்டி காட்டுவதற்காக. ஆனால் அது செய்ய முடியவில்லை என்றால் தண்டனை கிடைத்தது. நியாயப்பிரமாணம் கேட்டது, ஆனால் கிருபை வரமோ நமக்கு கொடுத்தது. கிருபை நமக்கு கொடுக்கிறது. எல்லாவற்றையும் கிருபையாய் நமக்கு தேவன் கொடுத்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 பார்க்கிறோம். கிருபை வெளிப்பட்டது. கிருபையினாலும் பரிபூரண சத்தியத்தினாலும் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் யோவானில் பார்க்கிறோம். பாருங்கள், கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். யார் மூலமாக? அவருடைய பரிபூரணத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தின் மூலமாக நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் என்று சொல்லி யோவானில் நாம் பார்க்கிறோம். யோவான் 1:16, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்படி என்றால் ஏற்கனவே இருக்கிற கிருபை, இன்னும் அதைவிட கிருபை, அதற்கு மேல் கிருபை, அதற்கு மேல் கிருபை. அதுதான் இந்த இடத்தில் பவுல் சொல்லுகிறார், பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி. பெருகுகிற கிருபை, நம்மை காப்பாற்றுகிற கிருபை, நம்மை தேவனோடு நிலைநிறுத்துகிற கிருபை, அவரோடு நம்மை ஒப்புரவாக்குகிற கிருபை, நம்மை நீதிமான்கள் ஆக்குகிற கிருபை, நமக்கு பரிபூரணத்தை கொடுக்கிற கிருபை, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற கிருபை, நமக்கு ஜீவனை கொடுக்கிற கிருபை, அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் மூலமாக தான் கிருபை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். இதற்கு ஒரு அழகான ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதை நாம் பார்ப்போம். மத்தேயு 20:10 கிருபையை குறித்து இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு வீட்டு எஜமானன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அவன் பாருங்கள், அந்த திராட்சை தோட்டத்தில் ஆட்களை அமர்த்துவதற்காக அவன் போகிறான்.
போய் காலையிலே போய் அவன் போய் சில ஆட்களை கூட்டி கொண்டு வருகிறான். அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசுகிறான். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு அவர்களுடைய ஃபுல் டே அவங்க வேலை செய்யும் போது அவர்களுடைய கூலி வந்து ஒரு பணம் அப்படி என்று சொல்லி காலையிலே, அதாவது 6 மணிக்கு காலையிலே அவன் வேலைக்கு ஆட்களை அமர்த்துகிறான். மறுபடி 3 மணி வேலை, 3 மணி வேலை என்றால் 6 மணியிலிருந்து இன்னும் 3 மணி அதிகமாக, அதாவது 9வது மணி வேலையிலே போய் சில பேரை அவன் பார்க்கிறான். அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் கூப்பிடுகிறான். ஏன்ப்பா இங்கே நிற்கிறீங்க, வாங்க வேலை வந்து செய்யுங்க என்று சொல்லி. அந்த இடத்தில் அவன் பணத்தை சொல்லவில்லை, நான் உங்களுக்கு நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி கூட்டி கொண்டு வருகிறார். மறுபடி 6 மணி வேலையிலும் 9வது மணி வேலையிலும் செல்கிறார். அப்படி என்றால் 12 மணி வேலை, மத்தியானம் 12 மணிக்கு போய் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வராரு. அதே மாதிரி மறுபடி மதியம் 3 மணிக்கு கொஞ்சம் பேரை கூட்டி கொண்டு வருகிறார். இப்படி அவர் காலையிலே 6 மணிக்கு கூட்டி கொண்டு வருகிறார், மறுபடி 9 மணிக்கு கூட்டி கொண்டு வருகிறார், மறுபடி 12 மணிக்கு கூட்டி கொண்டு வருகிறார், மறுபடி 3 மணிக்கு, மதியம் 3 மணிக்கும் சில பேரை கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறார். எல்லா இடத்திலும் அவர் சொல்லுவது என்னென்றால் நியாயமான கூலி தருவேன், நியாயப்படி தருவேன் என்று சொல்லி கூட்டி கொண்டு வருகிறார். ஆனால் 6வது மணி வேலை, காலையில் 6 மணிக்கு கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு கூலி பேசியாச்சு, ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி என்று பேசுகிறார். மாக்கு எல்லாருக்கும் நியாயமாக கொடுப்பேன் வாங்கப்பான்னு கூப்பிட்டு வர்றார். மறுபடி 11வது மணி வேலையிலும் போகிறார், அதாவது சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு போய் ஆட்களை போய் பார்க்க போகிறார். அங்கேயும் போய் சில பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள், எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல அப்படின்னோடனே, வாங்க உங்களுக்கு நான் வேலை தரேன், உங்களுக்கும் நியாயமாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு வருகிறார். எல்லாம் வேலையெல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய காரியக்காரனை நோக்கி, நீ எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாரு, பின்னாடி வந்தவங்களிருந்து நீ கொடுன்றாரு. அதாவது 5 மணிக்கு வந்தார்கள் அல்லவா, அந்த இடத்துலேருந்து தொடங்கி காலையில் வந்தவங்களுக்கு வரைக்கும் நீ பின்னாடி இருந்து கொடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்க்க போனால் அப்போ பார்த்தா அந்த 5 மணிக்கு வந்தவர்களுக்கும் அதே ஒரு பணம் கூலி எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்பொழுது 11வது மணி வேலையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். அப்படின்னா எல்லாருக்கும் அந்த காலையில் பேசினார் பார்த்தீங்களா, அதே கூலியை அந்த சாயந்தரம் வந்தவங்களுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, 5 மணிக்கு வந்தவங்களுக்கும் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததும் அந்த முன்னாடி வந்தவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ வந்தவங்களுக்கும் 1 மணி நேரம் வேலை செய்தவங்களுக்கும் ஒரு பணம் கூலினா எங்களுக்கு இன்னும் அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஒரே மாதிரி தான் என்ன பண்ணிச்சு, கூலி கொடுக்கப்பட்டது. அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க, பின்னாடி வந்தாங்க, கொஞ்ச நேரம் தான் நின்னாங்க, 1 ஹவர் வேலை செய்தவங்களுக்கே இவ்வளோ பணம் கிடைக்குதுன்னா, நாங்கள் காலையிலேருந்து இருக்கிறோம், பகலினுடைய கஷ்டம் வெயிலினுடைய கஷ்டம் எல்லாம் நாங்கள் சகித்து நாங்கள் இப்படி இருந்தோமே, எங்களுக்கும் அவங்களும் நீங்கள் சமமாக்கினீரே என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பாருங்கள் சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா, நீ என்கிட்ட வேலைக்கு வரும்போது என்னப்பா சொன்ன, ஒரே ஒரு பணம் உனக்கு கொடுப்பேன்றதுக்கு ஓகே சொல்லிட்டு வந்த, நீ கேட்ட பணத்தை நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், அவ்வளோதான், உன்னுடையதை நீ வாங்கிக்கொள், உனக்கு கொடுத்தது போல நான் பின்னாடி வந்தவங்களுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றார். இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்கிறார். இது ஒரு கிருபை பாருங்கள். கிருபை என்பது கூலி அல்ல, வேலை செய்தால் கிடைக்கிற கூலி அல்ல, கிருபை என்பது தேவன் நமக்கு தருகிற ஈவு, கிருபை வரம் பாருங்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இந்த இடத்தில் 15வது ரோமர் 5:15 பார்க்கிறோம், தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அவரை நம்பி வந்தாங்க, அவர் நம்மளை கூப்பிடுறாரு, நமக்கு என்ன வேணுமோ நியாயப்படி அவர் தருவார், அவரே சொல்கிறாரு அவர் என்ன கொடுத்தாலும் சரி எனக்கு கிடைச்சா போதும், ஆண்டவரே உங்கள் கிருபை போதும் என்று சொல்லி பாருங்கள் வந்தவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் பெற்றுக்கொள்கிறவர்கள் கிருபையின் பரிபூரணத்தை கொண்டு பாருங்கள் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாமே. நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறார், அவரோடு கூட நாமும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியரில் பார்க்கிறோம்.
உன்னதங்களிலே அவரோடு நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜீவனை அடைந்து நாம் ஆளுகை செய்வோம். அதைதான் இந்த இடத்தில் பவுல் எழுதுகிறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபையை நாம் கொண்டாடுவோம், போற்றுவோம், உயர்த்துவோம், துதிப்போம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, உமக்கு நன்றி அப்பா இந்த அருமையான வார்த்தைகளுக்காக. ஆண்டவரே, கிருபை பெருகியிருக்கிறதப்பா. பாவம் பெருகின இடத்தில், பாவம் எதெல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லாமாக்கி நாசமாக்கி சீரழித்ததோ அந்த இடத்திலெல்லாம் கிருபை ஆண்டவரை பெருகி பெருகி ஆண்டவரை தூக்கி எடுத்து அழகாய் மாற்றின கிருபை. ஹல்லேலூயா. எங்களை தூக்கி உயரத்தில் வைத்த கிருபை, தேவனோடு ஒப்புரவாக்கிய கிருபை, எங்களை நீதிமான்கள் ஆக்கிய கிருபை அப்பா. அந்த கிருபையினுடைய பரிபூரணத்தை நாங்கள் பெற்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஹல்லேலூயா கிருபையின் மேல் கிருபை பெற்று ஆண்டவரே நாங்கள் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டே ஆண்டவரே வாழ்ந்து ஹல்லேலூயா நித்திய ஜீவனை அடைந்து ஹல்லேலூயா ஜீவனில் நாங்கள் ஆளுகை செய்வோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய வளர்த்த கரத்திற்காய் ஸ்தோத்திரம், ஓங்கிய பொயத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகள் அநேகருடைய உள்ளங்களில் ஆண்டவரே துணிப்பதாக. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே இதை நாங்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் வைக்கிறோம்ப்பா. இந்த கிருபையினுடைய பரிபூர்ணத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே எங்கள் எல்லாரையும் வைக்கிறோம். நீ பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசு மூல ஜெபங்களில் நல்ல பிதாவே. ஆமென்.